பாய், இந்த தரித்திர நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு வீட்டில் இந்த தரித்திரம் அண்டாமல் இருக்கிறதுக்கு, தரித்திர நிலை வராமல் இருக்கிறதுக்கு வீட்டு பெண்மணிகள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம், பேசிக்கான விஷயங்கள் கடைபிடிக்கிறது? காலையிலேருந்து குளிக்கிறது, கொள்வது, சுத்தபத்தமாக இருக்கிறது, சாமி கும்பிட்றது, வத்தி ஏற்றுறது, சாம்பிராணி போடுறது, விளக்கு போடுறது, விளக்கு ஏற்றுறது, இப்போ இஸ்லாத்தில் தொழுவுறது, இதெல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட்டு. இதெல்லாமே வந்து நம்மளை நம்ம சாமி கோவிலில் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பம்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும், அதுதான் அழகு. அப்போ அந்த வீடு அது கூரை வீடோ ஓடி வீடோ மாளிகையோ பேலஸோ, ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டு, மீதி எல்லாமே நம்ம லைஃப் தான் ரொட்டீனாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம இதெல்லாமே ஒதுக்கி வச்சு கரெக்டான ஒரு மொழியில் பண்ணணுன்னா, தரித்திரன்ற வார்த்தையுமே ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிட்டு கரெக்டாக எல்லாமே பண்ணாங்கன்னா, கடன்ற விஷயம் அந்த வீட்டில் கம்மியாகும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நல்ல ஒரு புரிதல் இருக்கும், டென்ஷன் குறையாது, குறைஞ்சிருக்கும், ஒரு மன நிம்மதி இருக்கும். மரிஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இந்த தரித்திர நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு வீட்டில் இந்த தரித்திரம் அண்டாமல் இருக்கிறதுக்கு, தரித்திர நிலை வராமல் இருக்கிறதுக்கு வீட்டு பெண்மணிகள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம், பேசிக்கான விஷயங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது? நல்ல ஒரு கண்டன் கேட்டிருக்கீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு, இப்போ இருக்கிற பெண்களுக்கு, அதுவும் இப்போ இருக்கிற மாடர்ன் சிட்டியில் வந்து இது முக்கியமான ஒரு விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு லக்ஷ்மின்றது பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி பர்க்கத்துன்னு சொல்லுவோம் எங்கள் சிலத்தில், தமிழ் இப்போ அவங்களுக்கு புரிக்கிறதுக்கு லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வீட்டுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா, வர மருமக ஒரு பெண், ஃபஸ்ட்டு மருமகளாக லக்ஷ்மியாக வருவா, அந்த லக்ஷ்மிக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதுவும் ஒரு லக்ஷ்மி. இது பெண்கள் அவங்க பயன்படுத்துகிற ஒரு பொருள், அவங்க வீட்டை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது காலையிலேருந்து குளிக்கிறது, கொள்வது, சுத்தபத்தமாக இருக்குது, சாமி கும்பிட்றது, வத்தி ஏற்றுறது, சாம்பிராணி போடுறது, விளக்கு போடுறது, விளக்கு ஏற்றுறது, இப்போ இஸ்லாத்தில் தொழுவுறது, இதெல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட்டு. இதெல்லாமே வந்து நம்மளை நம்ம நீட்டாக வச்சுக்கிறது, எதை நம்மளை நீட்டாக வச்சுக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்க நீட்டாகிடுது. ஆனால் நம்மளோட துக்கம், இன்பம், துன்பம், சந்தோஷம் எல்லாமே அடங்கியிருக்குது எங்கே, நம்மளோட வீடு. அப்போ வீடை வந்து நம்ம ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 7 மணி நேரம், 8 மணி நேரம் வெளியில் போக, மீதி இருக்கிற எல்லா நேரமும் அங்கே தான். நம்மளுக்கு இன்பம், துன்பம், சந்தோஷம், துக்கம், கணவன் மனைவியோட சந்தோஷம் எல்லாமே நம்மளுக்கு அங்கே தான் அடங்கியிருக்கு. அதனால தான் அதை வீடு வாசல்னு சொல்லுவாங்க. எப்படி சாமி கோவிலில் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பம்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும், அதுதான் அழகு. அப்போ அந்த வீடு அது கூரை வீடோ ஓடி வீடோ மாளிகையோ பேலஸோ, ஆனால் வீடு. ஏன்னா உறங்குனா நல்லா நிம்மதியான தூக்கம் வருதோ அதுதான் ஒரு அமைதியான வீடு. அந்த வீட்டில் ஒரு தரித்திரம் ஏறுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா சுத்தபத்தம்னு சொல்லுவாங்க. சுத்தம் ரொம்ப முக்கியம். இப்போ கிச்சனில் பாத்திரம் சொல்லி, சில வீடில் கிச்சன் பாத்திரங்கள் எப்படி வைக்கணும்னு சொல்லியிருப்பேன், பாத்ரூமில் எந்த பொருள் வைக்கணும், பெட்ரூமில் எந்த பொருள் வைக்கணும், ஹாலில் எது மாட்டணும், இதெல்லாமே தரித்திரத்தை குடிக்கும். எது ராசி வரும், எது லக்ஷ்மி வரும், எதில் வருமானம் பெருகும், எல்லாமே நான் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, இதை சொல்லாதது பார்த்திங்கன்னா, வீட்டை வந்து காலையிலையோ இல்லை மாலையிலையோ இல்லை சாயந்தர வேலையிலையோ, முக்கியமானது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வீட்டை சுத்தம் பண்ணி பெருக்கிறாங்கன்னு வச்சிக்கங்களேன், ஏதோ ஒரு தொடப்பத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை பார்த்திங்கன்னா வீடை முதல்ல ஃபஸ்ட்டு பெருக்கிடணும், சுத்தமாக பெருக்கணும். இந்த பாதி பாதியாக பெருக்கிறதுலாம் எல்லாமே வீடை சுத்தபத்தமாக பெருக்கி அதை ஒரு முயலில் தள்ளிட்டு தொடப்பத்தை வச்சு நம்ம வேலையை பார்க்கக்கூடாது. அதை பெருக்கி அதை அள்ளி எங்கே டிஸ்போஸ் பண்ணுமோ அதை போட்டுடணும். அது ஒரு மூலையில் தள்ளிட்டு தொடப்பத்தை மூலையில் வச்சுட்டு தொடப்பத்தை நிப்பாட்டி நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தோன்னா அங்கேயும் தரித்திரம் கூட ஆரம்பிக்கும். குப்பையை அந்தந்த மூலையில் சேர்க்கக்கூடாது. எல்லாமே பெட்ரூம்லேருந்து, கிச்சன்லேருந்து, ஹால்லேருந்து எல்லாத்தையும் பெருக்கிட்டு வந்து அப்படியே வாசலில் வெளியே தள்ளி, வாசலுக்கு வெளியே அள்ளி நீங்கள் வெளியே டிஸ்போஸ் பண்ணிடணும். என்னடா அது பாய் உட்காந்துட்டு மரவசம் செய்ய சொல்கிறது கிடையாது, நினச்சிக்கூடாது. பொதுவான சொல்கிறேன், ஏன்னா நம்மளை எப்படி இப்போ நம்ம எந்திரிக்கிறோம், சுத்தபத்தமாக குளிச்சுட்டு, பல் விளக்கிட்டு, மோஷன் போயிட்டு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு, பர்ஃப்யூம் வச்சு நீட்டாக போகிறோம்ல. நம்ம பாடியை வந்து நம்ம இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோன்னா நம்ம ஒரு குடும்பம் நடத்துகிற வீடை நம்ம நீட்டாக வைக்கணும் இல்லையா. ஸோ டெய்லியும் அந்த மாதிரி சுத்தபத்தமாக பெருக்கணும். அதே மாதிரி டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு துடைக்கணும். வீட்டை எவ்வளோ நீட்டாக வைக்கிறோமோ அவ்வளோ பர்க்கத்து அல்லா நாடி உள்ளே வரும். லக்ஷ்மின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கையில் வரும். தரித்திரத்துக்கு இடம் கிடையாது, ஏன்னா எந்த ஒரு அழுக்கும் கிடையாது. வீடு சுத்தபத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, நல்லா ஒரு நறுமணமாக இருக்குது. தரித்திரன்றது விஷயமும் உள்ளே அண்டாது.
அந்த லக்ஷ்மின்றது மணி இழுப்பு, மணி கையில் நிற்கிறது, அது எல்லாமே ஆரம்பிக்கும் ஒன்றுங்களா. அதே மாதிரி பெருக்கி முடிச்சோன்னா தொடப்புன்ற விஷயத்த, அது பூந்தொடமோ பிளாஸ்டிக்கோ இல்லை ஏதோ ஒரு, அந்த தொடப்பத்தை பார்த்தீங்கன்னா படுக்க வச்சிடணும், நிற்க வைக்க கூடாது புரியுதுங்களா. அதே மாதிரி படுத்த படுக்கை, நம்ம ஒரு பெட்டில் படுக்கிறோம் இல்லை கீழே படுக்கிறோம் அப்படின்னா அந்த எந்திரிச்சோன்னா அந்த படுக்கையை வந்து சுத்தம் பண்ணிடணும். கணவன் மனைவி இருக்கிற ரூமோ இல்லை பேரண்ட்ஸ் இருக்கிற ரூமோ இல்லை பசங்க சில்ட்ரன்ஸ் இருக்கிற ரூமோ, பட்டு அது கலைஞ்ச மாதிரி எப்படி நைட்டு தூங்கணுமோ நீங்கள் அப்படியே எந்திரிச்சிட்டு அப்படியே நீங்கள் அவசரமாக குளிச்சுட்டு அப்படி அப்படியே போனீங்கன்னா அதில் எந்த யூஸும் கிடையாது. அது எந்திரிச்சு அந்த பெட்டை சுத்தம் பண்ணணும், அந்த தலகாணி அந்தந்த பொசிஷனில் வைக்கணும். அப்போ தான் திருப்பி நீங்கள் நைட்டு வந்து தூங்கும்போது நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு வரும். ஆனால் நான் வேணும் சொல்கிறது நீங்கள் கடைப்பிடிங்க, ஆனால் அதே நீங்கள் வேணும் நாளைக்கு காலையில் கூட இப்போ நைட்டு தூங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு நீங்கள் போய் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய் பாருங்கள், அந்த உடம்பொலி உடம்பு அலைச்சல் எப்படா போய் திருப்பி போய் தூங்குவோன்ற இழுக்கிறது உங்களை இழுத்து விட்டுடும். அந்த டயர்ட்னஸ் வந்து இருந்து இருக்கும், நம்மளை இழுத்து திருப்பி படுக்க வச்சுனா சீக்கிரம் கொண்டு வந்த அந்த இடத்துல. அதே நீங்கள் எடுத்து அதை சுத்தம் பத்தமாக எல்லாமே வச்சுட்டு கட்டில் நீட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அழகாக ரெடியாகி போனீங்கன்னா நல்லாயிருக்கும், அதுவும் தர்தரத்தை கூட்டும் புரியுதுங்களா. அதே மாதிரி பாய் அழகாக சுருட்டி, சில பேர் இன்றைக்கும் வசதியானவங்க கூட பாய் போட்டு கீழே படுக்கிறவங்களும் இருக்காங்க. படுத்த இடத்துலேருந்துமா அது பெட்டாக இருக்கட்டும் தரையாக இருக்கட்டும் எடுத்து மடித்து வச்சு சுத்தம் பத்தமாக படுத்ததுக்கு ஒரு அடையாளமே தெரியக்கூடாதுமா. வாழ்க்கையில் தூங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை கிடையாது, நம்மளோட அமைதிக்கும் நம்மளோட மூளைக்கும் நம்மளோட உடம்புக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறது தான் தூக்கம். சில விஷயம் மறக்க வைக்கிறது தான் தூக்கமே, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டு, மீதி எல்லாமே நம்ம லைஃப் தான் ரொட்டீனாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம இதெல்லாமே ஒதுக்கி வச்சு கரெக்டான ஒரு மொழியில் பண்ணணுன்னா தர்தரன்ற வார்த்தை வீட்டுக்குள்ளே வராது. ஸோ கரெக்டாக படுத்து கரெக்டாக எந்திரிச்சு கட்டில் நீட் பண்ணிடணும், பாயை நீட் பண்ணிடணும், வீடை சுத்தமாக பெருக்கணும், குப்பையை அள்ளி வெளியில் போட்டுடணும், டிஸ்போஸ் பண்ணிடணும், குப்பையை வீட்டில் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி தோய்ச்சி துவைக்காத துணி, பழைய துணி லாண்ட்ரிக்காரன் வரல சர்வெண்ட் வரலன்னு சொல்லிட்டு துவைக்காதவன் வரலன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் சாரி ஒரு வாரம் ரெண்டு வாரம் போட்டு வச்சு மூலையை மூலையாக சேர்த்து வச்சோன்னா அதுவும் தரித்திரத்தை கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நல்ல துணியாக இருக்கும், கெட்ட துணியாக இருக்கும், தீட்டு துணியாக இருக்கும். அப்போ அது மூணுமே சேரும்போது தரித்திரம் கொடுத்துரும். இது எல்லாமே ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு கரெக்டாக எல்லாமே பண்ணாங்கன்னா கடன்ற விஷயம் அந்த வீட்டில் கம்மியாகும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நல்ல ஒரு புரிதல் இருக்கும், டென்ஷன் குறையாது குறைஞ்சிருக்கும், ஒரு மன நிம்மதி இருக்கும், அமைதியாக லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து கிறிஸ்தவத்துக்கு இந்துவருக்கு முஸ்லீம் இஸ்லாத்தாளங்களுக்கு நான் சொல்ல வரல, பொதுவாக நான் சொல்கிறேன். இது கரெக்டாக இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, சில பேர் ஏனோ தோணுட்டு இருக்காங்க. அந்த ஏனோ தோணுட்டு இருக்கவங்க சரி இது புரிஞ்சுக்கிட்டு பண்ணி தான் பார்க்குறதா என்ன நஷ்டமாக இருக்கும், காசாக கொடுக்க போகிறீங்க, வீடியோ தானே பார்க்குறீங்க, பார்த்து தெரிஞ்சு கொஞ்சம் உங்களை மாற்றிக்கிங்க நல்லா இருப்பீங்க. எல்லாம் நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பான தகவல் பாய், தர்திர நிலை நீங்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி. நன்றிம்மா.